Hello students, welcome to Arun Academy YouTube channel. In the video, we will talk about anatomy of flowering plants. Pookum tharangal ullamaippil solakudiya paadathil irukkudiya kootu thisugal pathi dhaan paakaporum. Namma adukku munadi thisu pathi or recall pannittu vandralam. Thisungiradhu enna na பொதுவான இடத்துல தோன்றி காமன் ஆரிஜின் பொதுவான வேலையை செய்யும் போது நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு தொகுதி செல்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திசுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு டைம் அது என்னது ஒரு தொகுதியான செல்கள் ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய செல்ஸ்ன்னு சொல்றது போல ஒரே வகையில் திசுன்னு சொல்லிட்டு போயிடலாமா? பொதுவான வேலை இது ரெண்டும் செய்யறது நம்ம என்ன சொல்லுவோம்னா திசுக்கள்னு சொல்லுவோம். ஈவினிங் கிளாஸ்ல ஆல்ரெடி சொன்னதுதான். திசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம்னா எளிய திசு நிலத்திரி திசுன்னு சொல்லி பிரிக்கலாம். திசுக்களை அது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புதுசுகளை உருவாக்குதுன்னா ஆக்கு திசுக்கள். இதோட வகைகள்லாம் நம்ம கடைசி கிளாஸ்ல முடிச்சிட்டோம். மெரிஸ்டம் திசுன்னு சொல்லக்கூடியது மெரிஸ்டமேட்டிக் திசு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நிலத்த திசுக்கள் இந்த நிலத்த திசுகளை ரெண்டா பிரிச்சுன்னா ஒன்னு எளிய திசுக்கள் இன்னொன்று கூட்டு திசுக்கள் பர்மனன்ட் டிஷ்யூ. இங்கிலீஷ் சொன்னா பர்மனன்ட் டிஷ்யூ. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். நீ டாபிக் என்னது காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய கூட்டு திசுக்கள். பல எளிய திசுக்களான பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிளியரன் கைமா இதோ சேர்ந்தது நம்ம கூட்டு திசுகள்னு சொல்லலாம் இல்லையா? இதோட ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம என்ன சொல்லலாம் கூட்டு திசுகள்னு சொல்லலாம். இப்போ விளக்கத்தை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்ள பல்வேறு வகையான செல்கள் இதுதான் விஷயம். பல்வேறு வகையான செல் ஒரு குறிப்பிட்ட பணி நல்லா புரிஞ்சுக்கங்க. எ காமன் ஃபங்க்ஷன் திசுனாலே பொதுவான வேலையை செய்யும். அதனாலதான் இந்த இடத்துல அதே விளக்கம் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. அது ஒரு விஷயம் கிடையாது. இதுல இன்னொரு வார்த்தை என்ன செய்யணும்னா பல்வேறு வகையான செல் ஒரே வகையான செல்னு சொல்றப்போ ஒரு ரெட்டனது பேரன் கைமா கோன் கைமா ஸ்கிரீன் சொன்னா நம்ம எலியன்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையான செல்கள் பலது சேர்ந்து ஒரு பொதுவான பணியை சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் அதை கூட்டு திசுகள்னு சொல்லலாம். இதுவே என்ன சொல்றது இந்த கூட்டமைப்பு பேரு கூட்டு திசுகள் என்று பெயர். இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சைலம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ளோயம். ஒன்னு பாத்தீங்கன்னா சைலம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னது ப்ளோயம். தமிழ்லயே அதே வார்த்தை தான். சைலம் ப்ளோயம்னாலே ஃபர்ஸ்ட் சைலம் மைண்டுக்கு வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா அது நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்தும். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு மைண்டுக்கு வந்துடும். என்னென்ன இதோட பணி நீர் பிளஸ் கனிமப் பொருட்கள் வாட்டர் பிளஸ் மினரல்ஸ் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மைண்டுக்கு வரணுமா? அப்பதான் எனது எக்ஸாம் ஆகல ஃபாஸ்டா நம்மளால கொஸ்டின் அப்ரோச் பண்ண முடியும். ப்ளோயம்னாலே ஃபுட் பார்ட்டிகள் உணவுப் பொருட்கள் இது மட்டுமானா அது சில 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 ஊட்டச்சு பொருட்கள் எல்லாம் இருக்கு அயனிகள் எல்லாம் இருக்கு அயன்ஸ் எல்லாம் வந்து கடத்தவும் செய்யும். பட் ஆனா நமக்கு முதன்மையா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் தான் எனது ப்ளோயம் கடத்துது. இந்த ரெண்டு கூட்டு திசுகளை பத்தி தான் எனது இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். முதல்ல சைலமும் அதோட வகைகளை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். சைலம் 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 பொறுத்த வரைக்கும் மயில வர வேண்டியது இது ஒரு நிலத்து திசு பம்மன் திசு. அந்த நிலத்து திசுல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கக்கூடிய இடம் வந்துன்னா கூட்டு திசு நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கலத்தது. இதெல்லாம் சைலம்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துடணும். இதுல கூடிய நான்கு வகை தான் பார்க்க போறோம். ட்ரக்கீடுகள் இங்கிலீஷ்ல ட்ரக்கீட்ஸ் சொல்லுவாங்க. சைல குழாய்கள் இல்லையா ட்ராக்கியா வெசல்ஸ் ஆர் ட்ராக்கியா மோஸ்ட்லி உங்களுக்கு வெசல்ங்கிற பேர் தான் உங்களுக்கு கொஸ்டின்ல வரும். சைலம் நார்கள் சைலம் பேரன் கைமா கிளை தமிழ் இடத்துல இருக்கு இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கு பாத்துக்கங்க. சைலம் பேரன் கைமா எங்க இருக்கு சைலம் பேரன் கைமா எங்க இருக்கு சைலம் நார்னா சைலம் ஃபைபர்ஸ் இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்தை தெரிஞ்சுமானா கொஸ்டின் தமிழ்ல தான் இருக்க ஒரு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கூடுதலா நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற ஸ்டூடெண்ட் இருப்பீங்களா நீங்க என்ன பண்ணலாம் தானே தெரிஞ்சுக்கலாம். சோ இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒமிட் பண்ணக்கூடாது. நீங்க பிபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னதான் படிக்க போறீங்க இங்கிலீஷ் தான் படிக்க போறீங்க. சோ அந்த ஆங்கிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்போ அப்பப்போ அது பாத்துச்சு நான் ரெண்டு இதுலயுமே சொல்லிட்டுதான் இருப்பேன். பட் இங்கிலீஷ் இருக்கவங்களும் பிரச்சனை இல்லை. அவங்க எப்பயுமே இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. தமிழ்ல படிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா தமிழ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா என்னோட கிளாஸ் அட்டமெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நான்கு வகைகள் இருக்கு. இது சைலத்தோட நான்கு வகைகள். இந்த சைலத்தோட ஒவ்வொன்றும் ஒரு வேலை செய்யும். பேரன் கைமா வந்து உணவு சேமிக்கும் நார்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதி அளிக்கும். ஆனா இது ஒரு முக்கியமான வேலை. சைலம்னா என்ன வேலை செய்யணும் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்தணும்னு சொல்லியிருக்கேன். நீர் மற்றும் கனிமப் பொருட்கள் வாட்டர் அண்ட் மினரல் டிரான்ஸ்போர்டேஷன்ல சைலம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை செய்யுமா? அப்படி செய்யக்கூடிய வேலையில இந்த நாலு பேர்ல யார் அதிகமா செய்வாங்கன்னு கேள்வியா ஃப்ரேம் பண்ணுவாங்க. நல்லா மறுபடியும் சொல்றேன், இந்த நாலு பேர்ல யார் இந்த நீர் மற்றும் கனிமப் பொருட்களை வந்து கடத்துறதுல முக்கியமான பங்காற்றுறாங்க அப்படிங்கிற கேள்விய அந்த அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. பாத்திரலாம் யாரு ட்ரக்கீடுகள் இவரு தான்.
ட்ரக்கிடிகள் ஒருத்தர், ஜைல குழாய்கள் ஒருத்தர். இவர் ரெண்டு பேருமே வாட்டர் கண்டக்ட் பண்ணுவாங்கம்மா. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல யாரு பெஸ்ட்னா ட்ரக்கிடு பெஸ்ட், தி பெஸ்ட்னா ட்ரக்கிடு. சிறப்பாக கருதது யாருன்னா ட்ரக்கிடு. ஏன் சார்னா இதுல பல வகையான நுண்துளைகள் காணப்படும். துளைகள் கிடையாது, நான் டயக்ராம் காட்டுறேன், டயக்ராம் பாத்திரலாம். நம்ம பாருங்க இந்த டயக்ராம்ல முதல்ல கூடிய ட்ரக்கிடுகள், ட்ரக்கிடுகள் எப்படி சார் கண்டுபிடிப்பேனா, இந்த டேப்பரிங் கெட்னு சொல்லுவாங்க, இப்படி கூர் முனையில முடியும், இப்படி இருந்தாலே நீங்க என்ன சொல்ல ட்ரக்கிடு. ஜைல குழாய்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஜைல குழாய்கள் ஜைலம் வேசன் சொல்லக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா டேப்ரிங் எண்டா இருக்காது, ஒரு மிகப்பெரிய துளை பெர்ஃபரேஷன் இருக்கும், துளை இருக்கும். இது நம்ம பழைய வீடியோ எல்லாம் கண்டினியூ வரப்ப தெரிஞ்சிருக்கும், நான் சில கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன். வெசலுக்கு ட்ரக் எடுக்கு யாருக்கு துளை இருக்கும்னு, சைல குழாய்களுக்கு தான் என்ன இருக்கும், துளைகள் இருக்கும். இந்த டயக்ராமா அப்படியே என்னது பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல என்னது, இந்த இடத்துல துளைகள் இருக்கு, இதை நல்லா பாத்துக்கணும். சார் அப்போ ட்ரக்கெடுகள் துளைகள் கிடையாதா? ஆனா அதான சிறப்புன்னு சொன்னீங்க பாருங்க, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய துளை கிடையாது, ஆனா குட்டி குட்டியா நுண் துளைகள் காணப்படும். போரிடு அங்கங்க எனது குட்டி குட்டியா இருக்கும். இப்ப இன்னொருத்தர் வந்து இப்படி ஒட்டுவாரு, இப்படி ஒட்டுறப்போ இவருக்கும் துளை இப்படி இருக்கும், சோ அது மூலமா கடத்தும் போட்டிங்களா இல்லையா, இப்படிதான் கடத்தும். மேலையோ கீழேயோ இந்த மாதிரிதான் கடத்திட்டு இருக்கும். மோஸ்ட்லி தண்ணி வந்து கீழே இருந்து மேல போயிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த வழியா தான் அப்படியே ஃபுல்லாய் ஃபுல்லாய் இப்படி ஏறிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த துளைகள் இருக்கனால இப்படி இருக்கும். இதுல உருவளவு அதிகமா இருக்கனால இது எண்ணிக்கை குறைவு, இது உருவளவு சிறுசா இருக்கனால இதோட எண்ணிக்கை அதிகம். அதோட இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை சுவர்கள் வெவ்வேறு வடிவத்துல காணப்படுறதுனால இந்த ட்ரக்கீடுகள் வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ட்ரக்கீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கான சிறப்பு பண்புகள் அதிகமா இருக்கு. அது போக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், எது வந்து சைலத்தோட முக்கியமான வேலைனா நீர் மற்றும் கனிமப் பொருட்களை கடத்துதல் ஆகும். இதெல்லாம் என்னது சைலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட். அடுத்து இப்ப சைலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறோம். எதை பொறுத்துன்னா அது தோன்றக்கூடிய இடத்தை பொறுத்து, எங்கிருந்து எங்க வருது அப்படிங்கறத பொறுத்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸார்ச், தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநோக்கு சைலம். என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் வேர்டையும் பார்த்து வச்சுக்கோமா, எனக்கு ஒவ்வொரு டைம் வெளிநோக்கு சைலம் கொடுப்பாங்களாங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ஆங்கில வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, பார்த்து வச்சுக்கணுமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிநோக்கு சைலம்னா ஈஸியாக எழுதிருவீங்க, அது எக்ஸா சைலம்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ எக்ஸா சைலம்னா என்னன்னு பார்க்கலாம். சைலத்தை பொறுத்த வரைக்கும் அதுவே நம்ம பொதுவாக ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று புரோட்டோ சைலம், முதல்ல உருவாக்கூடியது, ப்ரோனா ப்ரோட்டோ முதன்மை அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டாசைலம், கொஞ்சம் லேட்டரா அந்த மாதிரி. இதுல புரோட்டோசைலம் எந்த திசையை நோக்கி போகுதோ அதை பொறுத்து அந்த வகையை சொல்லணும். உதாரணத்துக்கு இதுல நான் வெளிநோக்குன்னு சொல்றேன்னா புரோட்டோசைலம் வெளியே போகும். இந்த புரோட்டோசைலம்ங்கிறது வெளிநோக்கி வளரும், அதுக்கேற்ற மாதிரி மெட்டாசைலம் உள்நோக்கி வளரும். இந்த மையப்பகுதி பித்துன்னு சொல்லுவாங்க, டுவார்ட்ஸ் த பித். இது வந்து பாத்தீங்கன்னா டுவார்ட்ஸ் பெரிபரல், அவுட் சைட் அவுட்டர் சைடு. இந்த மாதிரி இருக்கிறதா வெளிநோக்கு சைலம். புரோட்டோசைலம் வெளிநோக்கி வளரும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மெட்டாசைலம் உட்புறத்தை அந்த மைய பகுதியை நோக்கி வளரும். இவ்வகை சைலத்தை வெளிநோக்கு சைலம்னு சொல்லுவோம். எந்த உயிரினத்துல காணப்படுதுன்னு கேட்பாங்க, தாவரத்துல நான் சொல்லிட்டு, அந்த தாவரத்திலையும் எந்த பாகத்துலங்க தெரிஞ்சுக்கணும், தண்டா வேரான வேர் ரொம்ப முக்கியம், வேர்ல காணப்படும். இது நீட்ல ஃப்ரேம் பண்ணுவான். சோ ஃபவுண்டின் ரூட்ஸ்ங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப விளக்கத்தை பார்க்கலாம். புரோட்டோசைல கூறுகள் வெளிப்புறத்தை நோக்கியும், நான் சொன்ன மாதிரி புரோட்டோசைலம் என்ன பண்ணும், வெளிப்புறத்தை நோக்கியும். மெட்டாசைல கூறுகள் உள்நோக்கியும் அமைந்திருப்பது வெளிநோக்கு சைலம் என்ற பெயர். பொதுவாக இது வேர்களில் காணப்படும். புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிபரல் பெரிபரல் சைடு, மெட்டாசைலம் தட் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இட்ஸ் கால்ட் எக்ஸார்ச், இட் இஸ் காமன் இன் ரூட்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேவா, இதனால பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து இப்ப பாருங்கிறது என் டார்ச்சு சார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா? கரெக்டுமா, அப்படியே ஆப்போசிட் தான். உள்நோக்கு சைலம், என்னை கேட்ட நான் அந்த மாதிரி சொல்றதா, அந்த ஆங்கில வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கோமா, உங்க கேள்வி அதுல இருந்து ஃப்ரேம் பண்ணிடுவான். ஓகே, இப்போ உள்நோக்கு சைலம்னா அந்த வார்த்தையை மாத்தி போடுவோமா, புரோட்டோசைலம் ஒண்ணு மெட்டாசைலம் ஒண்ணா? இப்ப புரோட்டோசைலம் எங்க வருமா, உள்பகுதியை நோக்கி வளரும், மையப்பகுதியான பித்துன்னு சொல்லக்கூடிய இதை நோக்கி வளரும். இப்ப பெரிபரல் சைடு, வெளிப்புறத்தை யார் பார்த்துட்டு இருப்பா, மெட்டாசைலம் பார்த்துட்டு இருப்பா. புரோட்டோசைலம் உட்புறம் நோக்கி வளர்வதால் இது உள்நோக்கு சைலம், அவ்வளவுதான். என்டார்ச் என்று நான் உள்ளனா அப்படின்னு பார்த்துருப்போம்.
புரோட்டோசைல கூறுகள் உள்நோக்கியும் பாத்துக்கங்க, புரோட்டோசைல கூறுகள் உள்நோக்கியும் மெட்டாசைல கூறுகள் வெளிநோக்கியும் அமைந்திருப்பது உள்நோக்கு சைலம் என்னப்படும். இது எங்க காணப்படும்? தண்டு. அது தெரிஞ்சினாலும் இதை நம்ம எலிமினேஷன் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். ஸ்டெம் சிஸ்டம் இங்கிலீஷ்ல படிச்சிடலாம். புரோட்டோசைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், எந்த பக்கம் போதா? சென்டர், பித்துன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு. மெட்டாசைலம் டுவர்ட்ஸ் த பெரிபரல், பெரிபரல் சொல்லக்கூடிய பெரிபெரி சைடுக்கு போகுது. திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் என்டாஜ். இட்ஸ் சீன் இன் ஸ்டெம்ஸ். ஸ்டெம்மா ரூட்டா லீஃபாங்கிறதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அந்த ரெண்டு வகையானது கண்டிப்பா சைலத்தோட வகையில இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்ப சில கேள்வியை பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்களில் சைலத்தின் பிரதான நீர் கடத்து கூறுகள், the chief water conducting elements of xylem in gymnosperms are xylocoelial, நார்கள், கடத்து திசு, ட்ரக்கீடுகள், vessels, fibers, transfusion திசு, ட்ரக்கீட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்துட்டு ஜிம்னோஸ்பெர்ம், இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் இருக்கு, ஜிம்னோஸ்பெர்ம் இருக்கு, ரெண்டுலயுமே சைலம் கூறுகள் காணப்படும். மேம்பாடு அணி தாவரங்கள் தான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம டெரிட்டோஃபைட்ல இருந்தே பாத்துட்டு வந்துட்டோம். கண்டி டெரிட்டோஃபைட்ல இருந்தே எல்லாத்துக்கு என்னது வாஸ்குலர் கட்டறைகள்னு சொல்லக்கூடிய சைலம் புலயம் இருக்கு. இதுவே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் போலின்னு சொல்லக்கூடிய பிரையோஃபைட்டோ ஆல்கியோவோ, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் போலி. டெரிட்டோஃபைட்டு ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் எல்லாம் நமக்கு சைலம் புலயம் இருக்கு. இதெல்லாம் பழகலாம், சட்டமன்றங்கள்லாம் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், ரீகால் பண்ணிக்கங்க. இப்ப கேள்விக்கு போகலாம். அந்த மாதிரி ஜிம்னோஸ்பெர்ம்ல கூடிய சைலத்துல பிரதான நீர் கடத்து, மொத்தம் நான்கு வகைகள் இருக்கு, அதுல யார் அதிகமா தண்ணியை கடத்துவாங்க? நான் இப்பதான் சொல்லிட்டு வந்த ட்ரக்கீடுகள். சோ இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி. தனியாக காட்டியிருக்கேன், இங்க பாருங்க, அங்கங்க நுண் துளைகள் காணப்படும், குட்டி அப்படி இப்படி இருக்கும். துளைகள்னு சொல்லக்கூடாது, அது வந்து பாத்தீங்கன்னா வெசல் சைல குழாய்களுக்கு சொந்தமான வார்த்தை, அதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி, சைட்டோபிளாசம் கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் வேறுபட்ட செல்லுல அமைப்பு கொண்டது ஆனால் உட்கரு இல்லாத உறுப்பு என, ஆர்கனைஸ்ட் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் செல்லுலர் ஸ்ட்ரக்சர் ஹேவிங் சைட்டோபிளாசம் பட் நோ நியூக்ளியஸ். உட்கரு பகுதிங்கிறது இல்லாத இருக்கு, அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும். உட்கரு பகுதி இல்லாதுங்கிறப்பயோ நமக்கு நல்லா தெரிஞ்ச வேண்டிய விஷயம், அது ஒரு கூடுதல் உறுதி அளிக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்க போகுது. சைட்டோபிளாசமும் என்ன ஆயிருக்குன்னா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு, பட் அதே டைம் வேறுபட்டிருக்கு, வேற ஏதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கு. இந்த மாதிரி கேள்வி வந்து பாக்குறப்போ அது ஒரு உயிரற்ற செல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துல பாக்குறப்போ அந்த கேள்விக்கான பதில் சல்லடை குழாய்கள், சீவ் டியூப். நான் ஒரு டயக்ராம் காட்டுறேன், இன்னுமே தெளிவா புரியுமா பாக்கலாம். டயக்ராம்ல எனக்கு இந்த இடத்துல கூடியது கம்பானியன் செல், துணை செல்கள் சொல்லக்கூடியது புளோயம். இந்த கேள்வியோ புளோயம் சம்மந்தப்படுறது, சைலம் சம்மந்தப்படுறது கிடையாது, துணை செல்கள். மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சீவ் டியூப் எலமெண்ட் சொல்லக்கூடிய சல்லடை குழாய் கூறுகள், சல்லடை குழாய் கூறுகள். இந்த சல்லடை குழாய் கூறுகள்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியுமா, இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கு, ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இந்த எம்டி ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உணவுப் பொருள் கடத்தப்படும், அதுக்கேற்ற மாதிரி இங்க தட்டுகள் இருக்கு, துளைகள் தான் இருக்கும், இங்க ஒரு துளை இருக்கும், இங்க ஒரு துளை இருக்கும், அதனால சலடை அப்படி சொல்றது, சலடை சலடை அமைப்புல இருக்கும். பக்கத்துல ஒருத்தருக்கான் பாருங்க, இவன் துணை செல்லு, இவன்ல பாத்தீங்கன்னா அங்கங்க டார்க்கா ஒரு அழுப்பம் பாருங்க, கொஞ்சம் கலர் அடர்த்தியா இருக்கும் பாத்தீங்களா, இவன் உட்கரு. ஆனா இந்த உட்கரு யாருக்கு சொந்தமா இருக்கு? துணை செல்களுக்கு சொந்தமா இருக்கு. உட்கரு கூட தான் நமக்கு டிஎன்ஏ மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொதுவா. இப்ப அதுதான் என்ன பண்ணும், கட்டுப்படுத்தும். இப்ப அது துறை செல்ல இருக்கிறதுனால இந்த நடுவில் கூடிய சலடை துளை கூறுகளை வந்து பாத்தீங்கன்னா யார் கட்டுப்படுத்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா துணை செல்கள் கட்டுப்படுத்தும். சலடை குழாய் கூறுகளை யார் கட்டுப்படுத்தா? துணை செல்கள் கட்டுப்படுத்துது. காரணம், துணை செல்கிட்ட என்ன இருக்கு, உட்கருன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இந்த முழு டயக்ராமே பார்த்தாச்சு. இந்த முழு டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சலடை குழாய் கூறுகளுக்கு உட்கர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கேள்விக்கான பதில் அதுதான், சீவ் டியூப் எலமெண்ட்ஸ் பட் நோ நியூக்ளியஸ்ங்கிறது இதுல வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. அடுத்த கேள்வி பார்ப்போம். கேம்பியம் பொதுவாக எதனை உருவாக்கிறது? த வாஸ்குலர் கேம்பியம் நார்மலி கிவ் ரைஸ் டு முதன்மை புளோயம், இரண்டாம் நிலை சைலம், பெரிடம், பெல்லோடம். பிரைமரி புளோயம், செகண்டரி சைலம், பெரிடம், பெல்லோடம். இப்ப கேள்வியில நமக்கு கொடுத்த ஒரு கீவேர்டு பாக்கணும், இந்த கேம்பியம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கணுமா? இந்த கேம்பியம் வரப்போ கேள்விக்கான மீனிங்கே வேற மாதிரி வரும். என்ன சார்னா, கேம்பியம்ங்கிறது இரண்டாம் நிலை அந்த கட்டை உருவாக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவரம், நம்ம போய் ஒரு இப்ப தென்னங்கண்ணே இருக்குன்னா தென்னங்கண்ண வைக்கிறோம், அது தாவரமா இருக்கு. அந்த தென்னங்கண்ணு வருங்காலத்துல வளர்ந்து ஒரு தென்னை மரமா மாறும். மரமா வளர்றப்போ அது ஒரு கட்டை, பட் ஆனா நம்ம தாவரமா பாக்குறப்ப அந்த கட்டை கிடையாது, அது பெருசா வரப்ப பெரிய கட்டை மாதிரி இருக்கும். நம்ம அதை வெட்டினால தனியாக கட்டையை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். மாமரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா மரங்கள் வகையிலும், எந்த ஒரு மர வகையா இருந்தாலும் செடியில இருந்து தான் தொடங்கியாகும். செடியில கட்டை கிடையாது,
ஆனா மரத்துல என்ன இருக்கு, கட்டங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் நமக்கு, வுட்டுங்கிறது ஒண்ணு கிடைக்கும். அது எங்கிருந்து உற்பத்தி ஆகுது, அந்த வுட்டை உற்பத்தி பண்ணக்கூடியது அந்த கட்டையை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய ஆள் தான் யாருன்னா அந்த கேம்பியன் சொல்லக்கூடியது. அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி. ஒரு தாவரமா இருக்கிறப்போ அது முதல் நிலை வளர்ச்சின்னு சொன்னோம்னா, அது மரமா வளர்றப்போ இரண்டாம் நிலை வளர்ச்சி. அப்ப இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு இந்த கேம்பியன்களும் உதவுது. இது ஜென்ரலா ஞாபகம், கேம்பியம் வரப்போ அது இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு திஷு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இரண்டாம் நிலை அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்ணது எங்க இருக்கு, இரண்டாம் நிலை சைலம்னு சொல்லக்கூடியதுதான். சோ இந்த கேள்விக்கான பதில் என்னது, ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்ப டயக்ராம் ஒண்ணு கொஞ்சம் பார்ப்போம். டயக்ராம் பாக்குறப்போ எனக்கு பாருங்க இந்த செகண்டரி சைலம் இங்க இருக்கு. இது எப்படி இங்க பாத்தனா, இந்த பழுப்பு கொஞ்சம் மரக்கலர்ல இருக்கு பாருங்க, இந்த இடம் இதுதான் என்னது, இரண்டாம் நிலை சைலம். இரண்டாம் நிலை சைலம் சொல்லக்கூடிய இடம், சரி புரிஞ்சுச்சு சார். இந்த நிலை சைலம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டை உற்பத்தி பண்றது வுட். இதோட மேனுபேக்சர்ல வந்து யார் யூஸ் பண்ண போறாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, இரண்டு நிலை சைலம். இதை யார் கொடுக்குறாங்கன்னா, இதை சுத்தி ஒரு சகப்பலா இருக்கு பாத்தீங்களா, கேம்பியங்கள். இந்த கேம்பியங்கள்ல எப்பயுமே இரண்டாம் நிலை சைலம் உற்பத்தி பண்றதுல மும்மூரமா இருக்கக்கூடிய ஆளுங்க. சோ இந்த வாஸ்குலர் கேம்பியம் தான் என்ன பண்ணுது, சகப்பலா சுத்தி இருப்பது சகப்பலர். இது என்ன பண்ணும்னா, இந்த இரண்டாம் நிலை சைலத்தை உற்பத்தி பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கமா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முதன்மை சைலம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் எனக்கு ஒரு எலி திசு வந்து உற்பத்தி பண்ணிடும், ஒரு என்ன சொல்றது, மெரிஸ்டம்ஸ் டைப்ல இருக்கக்கூடிய ஆக்கு திசுகளும் எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். ஆனா இரண்டாம் நிலை சைலம் சொல்றப்போ கேம்பியங்கள் தான் உற்பத்தி பண்ணணும், கேம்பியங்கள் தான் உற்பத்தி பண்ணணும். இந்த வாஸ்குலர் கேம்பியம் ஆகட்டும், இந்த மாதிரி கேம்பியங்கள் இருக்கும். நம்ம மற்றதெல்லாம் என்னது ஈவினிங் கிளாஸ் நான் சொல்றேன், கேம்பியங்களோட வகைகள். கேம்பியங்கள் கேம்பியம் மாத்ததுனால இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு மைண்டுக்கு போயிடணும். ஓகேவா, இந்த கேள்விக்கான பதில் என்னது, செகண்டரி சைலம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இதை பத்தி நடத்துவேன். ஓகேவா, இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 நடக்குமா, கரெக்டா அட்டன் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்து அட்டன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்றப்போ உங்களோட கரெக்டான வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க, கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, வேலிடான மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா எல்லாமே கிளாஸஸ் என்னது, உங்க வாட்ஸ்அப் நம்பரும் மெயில் ஐடி டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். அதுல தான் உங்களுக்கான லிங்க் வரும். நீங்க டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 அட்டன் பண்ணிக்கலாம். எந்த வகையான ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ கிளாஸ் தாமா. நீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நிறைய பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்றதுலதான் இந்த வீடியோவோட லென்த் கூட்டணுமா, இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க டவுட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட்ல சொல்லுங்கம்மா, உடனே உங்களுக்கான ரிப்ளையும் கிடைச்சிரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நீட் எக்ஸாம் தயாராகக்கூடிய மாணவர்களா, வாழ்த்துக்கள்மா.